வெல்கம் டு அன்புடன் சக்கி. பீட்ஸா ரெடி ஆயிடுது. பாஜி எங்க? செய்யலாமா? தோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட ரெசிபி ஒன் பாட் பாஜி, பாவுக்கான சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றுக்கு ரெண்டாக கட் பண்ணால் போதும். இன்ஸ்டன்ட் பாட்டில் சாட்டே மோட ஆன் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயில் ஹாட்டுன்னு வந்ததும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பித்ததும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியனை போட்டுக்கலாம். ஒரு கலர் கலரிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் பெல் பெப்பர், டொமேட்டோஸ், கேரட், பொட்டேட்டோ, பீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு கலர் கலரிக்கலாம். இப்போது இதில் ரெட் சில்லி பவுடர், பாவ் பாஜி மசாலா, கசூரி மேத்தி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இன்ஸ்டன்ட் பாட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேனுவல் ஹை ப்ரெஷர் 6 மினிட்ஸுக்கு டைம் செட் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் பாட் குக் ஆகிடுத்து, ப்ரெஷர் நார்மல் ரிலீஸ் ஆகிடுத்து. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரத்துக்கு செக் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 லெமன் நல்லா புழிஞ்சிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலரி இன்ஸ்டன்ட் பாட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம். இதை பாவு கூட சாப்பிடும் போது சான்ஸே இல்லை. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலையா, உங்கள் ஃப்ரெண்டை பண்ண சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ. அன்புடன் சக்கி.